இந்த உரையில் நான் இந்த பிறவியிலேயே நான் உன்னதமாக, நான் உயர் நிலையில், முதலாம் நிலையில், உச்சபட்சமாக நிலையில் வைக்கிற ஆன்மா என்கிற ஒரு ஒற்றை ஆன்மாவை சொல்லி இந்த தொடரை நான் ஆரம்பம் செய்கிறேன். மகான்களின் வாழ்க்கை என் அலசல் என்பதில் நான் முதன் முதலாக வைக்கிற அந்த ஆன்மா சித்தார்த்த கௌதமர், புத்தர். புத்தரை நான் ஏன் இந்த முதல் இடத்தில் நான் வைக்கிறேன்? நான் கம்பாரிசன் எல்லாம், ஒப்பீடு எல்லாம் செய்யவில்லை. இவரோடு ஏன் இவர் சேர்க்கலை, அவரோட பெரியவராக இவர், இந்த ஒப்பீடு எல்லாம் செய்வதை விடுத்துவிட்டு புத்தரை நான் ஏன் முதலிடத்தில் வைக்கிறேன் என்பதையெல்லாம் நான் புத்தருடைய முழு வாழ்க்கையையும் கதை கதையாக சொல்லப்போவது இல்லை. நீங்கள் அழகாக அதை புத்தகங்களில் படிக்கலாம், கூகுளில், யூடியூப்பில். இப்போ எல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோவே நிறைய படங்கள் இருக்கின்றன என்பதனால் புத்தருடைய கதையை அப்படியே நான் வரலாறுக்கு புக்கு படிக்கிறதா நான் சொல்லப்போவது இல்லை. ஒரு சில நாலஞ்சு விஷயங்களை மட்டும் நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு அதற்குள் இருக்கும் என்னுடைய அலசல்களையும், நிறைய இடங்களில் நீங்கள் தேடினாலும் கிடைக்காத ஒரு சில தரவுகளையும் புத்தருடைய வாழ்க்கையிலிருந்து நோண்டி எடுத்து நான் உங்களிடம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். புத்தர் பிறந்தது என்று பார்த்தீர்கள் என்றால் இரண்டு காலங்களை சொல்கிறார்கள். அவர் 563 கிமு 563 பிறந்தார். அவர் இறந்தது கிமு 483, கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 80 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறதுனா, இல்லை தப்பு, அவர் பிறந்தது கிமு 480, அவர் இறந்தது கிமு 400. ரெண்டுலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 80 வயசு, அவர் 80 வயது வரை வாழ்ந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 80வது வயதில் தான் அவர் மரணம் ஆகியிருக்கிறார் என்பதனால் இந்த இரண்டு காலங்களையும் சொல்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஆராய்ச்சி சென்று கொண்டே இருக்கிறது. இதில் எது உண்மை என்று, புத்த பெருமான் லும்பினி என்கிற நேபாளத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரியாவில் சாக்கியா டைனஸ்டி என்கிற ஒரு மிகப்பெரிய நாடு, அந்த சாக்கியா நாட்டில் கபில, அந்த சாக்கியா, இப்போது தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை என்பதுக்கும் அந்த சாக்கியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு ஸ்டேட், அது அந்த ஸ்டேட்டுக்கு தலைநகரம் கபிலவஸ்து தலைநகரத்தில் பிறந்தவர் தான் புத்தர். அவருடைய அப்பா பேர் வந்துட்டு சுத்தோதனா, அவர் ராஜா. அவங்க அம்மா பேர் வந்துட்டு மாயா, மாயாதேவி. இப்போது இந்த லும்பினி, இந்த கபிலவஸ்து அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு சில ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் பிப்ராவா அப்படின்னு இப்போ இருக்கிற அந்த பேர், அந்த இடத்துல தான் இந்த லும்பினி, இந்த கபிலவஸ்து இது இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இன்னொன்று, இல்லை இது நேபாளத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுது. இதையும் நான் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களிடம் சொல்லப்போகிறேன். ஒன்று, தெரியுமா பெருமக்களை, புத்தருடைய வாழ்க்கையை பற்றியும் புத்தரை பற்றியும் புத்தகங்கள் அவர் வாழ்ந்ததிலிருந்து ஒரு 500 வருடங்கள் கழித்துதான் எழுதப்பட்டிருக்கின்றன என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? இதை நான் வேறு கோணத்திலும் பார்க்கிறேன், அது என்ன கோணத்தில் பார்க்கிறேன் என்று நான் பிறகு வருகிறேன். நான் இப்போ எது சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்லிவிட்டேன். இதை இன்னும் நுணுக்கமாக, டீட்டெயிலாக உள்ளே செல்ல வேண்டும் என்றால் டீட்டெயில் நான் சொல்கிறேன். பாருங்கள், புத்தர் வாழ்ந்த காலத்தில் எந்த விதமான புத்தகங்களும் எழுதப்படவில்லை, சரியா? அதற்கு பிறகு ஒரு 2-3 நூற்றாண்டுக்கு இல்லை, கிமு 269 அசோக மகாராசா ஒரு புத்தகம் வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தில் புத்தரை பற்றி கொஞ்சம் இருக்கிறது. இதுதான் முதல் ரெக்கார்டு. இது எப்போ, புத்தர் வாழ்ந்தது எப்போ, கிமு 500 வாழ்ந்தார், அதிலிருந்து கீழே இறங்கி மொதல் புத்தகம் எப்போ வருது அப்படின்னு சொன்னால் கிமு 269 இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 2200 அந்த மாதிரி 2300 வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தூரத்தில் தான் வந்துட்டு 2500-600 தான் புத்தர் வாழ்ந்தார். ஒரு 300 வருடங்களுக்கு அவருடைய புத்தகங்கள் இல்லை. அசோகர் எழுதின புத்தகத்தில் தான் அதிலும் கொஞ்சம் ஒரு சின்ன பகுதி புத்தருடைய பெருமைகளை பற்றி சொல்லுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிமு 100 புத்தரை அவருடைய அந்த நாட்டு பேர் வந்துட்டு சாக்கியா, இப்போ தமிழ்நாடு என்பது போல் அது சாக்கிய டைனஸ்டி, சாக்கிய பெருநகரம் என்று பேர். இப்போது
நம்ம ஊரில் வந்துட்டு மதுரை வீரன் இந்த மாதிரிலாம் பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, பறவை முனியம்மா இந்த மாதிரி பேர். மன்னிக்கணும், நான் எனக்கு உதாரணம் தெரியலை, ஊரோட பேரை வச்சு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி புத்தரை வந்துட்டு ஷாக்கிய முனி, ஏன்னா அது ஷாக்கிய நாட்டுடைய பிரின்ஸ் அவர் என்பதனால் சாக்கிய முனி, முனிவர், முனி என்றால் முனிவர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. இப்போது அடுத்த புத்தகம், இந்த அசோகருக்கு அடுத்ததாக எழுதிய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இது கிமு 100 இன்னிலிருந்து ஆரம்பித்து ஒரு 2200 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த புத்தகம், அந்த புத்தகத்தோட பேர் வந்து பகவத்தோ ஷாக்க முனினோ புத்து அப்படின்னு ஒரு புத்தகம். இது என்ன மொழி, என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பெரும்பாலும் அது பாலியாக இருக்க வாய்ப்புண்டு அல்லது சமஸ்கிருதமாக இருக்க வாய்ப்புண்டோ என்றோ தெரியவில்லை. எனக்கு என்ன புரிகிறது என்றால், பகவான் ஷாக்கியமுனி புத்தர் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த தலை அதை பார்த்தாலே இப்படி தான் தெரியுது. இது எப்போ எழுதப்பட்டதுன்னா கிமு 100 எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2000 வருடம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிறப்புக்கு அப்புறம் புத்தருடைய புத்தகங்கள் நிறைய இருக்குது. இதுதான் வந்துட்டு தகவல். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, புத்தருடைய புத்தகங்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் இல்லாமலாக இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ ஏங்க, இன்னைக்கு வாழ்கிற மக்களை பற்றியே நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பரில் போடுறோம், நிறைய செய்தித்தாள் நோட்டீஸில் கூட நிறைய போஸ்டர் அடித்து ஓட்டுறோம். நிறைய பேர் புத்தர் அந்த காலத்தில் உலக பிரசித்தி, அவர் வாழ்ந்த காலத்திலேயே உலக பிரசித்தி பெற்றவர் என்பதனால் ஆங்காங்கே வந்துட்டு எழுத்து தகவல்கள் பரவாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு நோட்டீஸாகவோ இல்லை எப்படியோ வந்துட்டு பரவி எழுத்து மூலமாக, வாய் செய்தியை சொல்லவில்லை, எழுத்து மூலமாக பரவி இருக்கும். ஆனால் அந்த ரெக்கார்டெல்லாம் இன்னைக்கு நம்ம கையில் இல்லை என்பது தான் இந்த செய்தியை தவிர, அவரை பற்றி எழுதிய புத்தகங்களே வந்துட்டு ஒரு 500 வருடங்கள் கழித்து தான் என்கிற விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி எழுத்து தோன்றியது, எப்போது, எத்தனை வருடங்களுக்கு முன்பு என்பதனால் எழுத்தும் மொழியும் இருக்கும் வரையில் அது வந்துட்டு புத்தக வடிவத்தில் ஒன்று தாள் தோன்றியது. இப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த புத்தகங்கள் எல்லாமே தாள் தோன்றியதுக்கு அப்புறம், அப்போ புத்தர் வாழ்ந்த காலத்தில் அது வேறு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கலாம், அந்த புத்தகங்களை எல்லாம் அச்சடித்திருக்கலாம், அது ஓலைச்சுவடியிலோ அல்லது வேறு ஏதோ அச்சடித்திருக்கலாம் என்பதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் நம் கைக்கு கிடைக்கவில்லை, அது எப்படியோ மறைந்து போயிருக்கின்றன என்று வேணால் சொல்லலாமே தவிர அவரை பற்றி எழுதப்படவே இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால் நான் ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா, ஒரு 500 கழிச்சு தான் புத்தரை பற்றி எழுதுகிறாங்களா, அப்போ தப்பு தப்பாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில் நிறைய என்னங்க, இப்போ வாழ்ந்தவங்களை பற்றி ஒரு 100 அப்புறம், 50 அப்புறம் பேசினாலே நிறைய பொய்மைகள் உள்ளே கலந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது, புத்தரை பற்றி எத்தனை பேர் என்ன மாதிரியெல்லாம் 500 கழிச்சு திரித்து மாற்றி எழுதியிருக்கலாம் என்று நான் யோசித்து பார்த்தேன். கிடையாது, அவரை பற்றி நிறைய எழுதியிருப்பார்கள். அது எழுதியது எல்லாம் ஒவ்வொன்றாக கடத்தப்பட்டு இருந்திருக்கும் அந்த புத்தகத்தில், இந்த புத்தகத்தில். ஆனால் முதல் புத்தகங்கள் நம்ம கைக்கு கிடைக்கவில்லை. அடுத்து நமக்கு கிடைக்கிற முதல் புத்தகம் என்னென்னா, அசோகர் எழுதிய ஒரு புத்தகம் கிமு 269 அவர் எழுதின புத்தகத்தில் ஒரு சின்ன பகுதி இருக்குது, இப்படி வருது. அப்போது நமக்கு கிடைக்கிற புத்தகங்கள் கரெக்டாக ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பில் அந்த இன்றிலிருந்து 2000 வருடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது எனும் பொழுது, அந்த புத்தகங்களில் இருக்கும் புத்தருடைய வாழ்க்கை பதிவுகளும் உண்மையாகத்தான் இருக்கக்கூடும் என்பதை நான் முதல் விஷயமாக சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்திற்கு நான் வருகிறேன்.